கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினார். இதை உண்மையிலே அநேக காரியங்களை சிந்திக்க வைத்தது. அந்த வாக்குத்த வார்த்தையை தான் உங்களிடத்துல சொல்ல சொன்னார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் உபாகமம் 8:17-18 கடைசி பகுதியும். 17 பார்ப்போம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. 18 கடைசி பாகத்தை பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இன்னைக்கு யாரிடத்துல கர்த்தர் நேரடியாக பேசுகிறாரு எனக்கு தெரியல. நீங்க உங்களை அறியாம நீங்க சொன்னீங்களா, இந்த சம்பாத்தியம் எனக்கு இருக்கிற மூளையினால, எனக்கு இருக்கிற படிப்பினால, எனக்கு இருக்கிற என்ன சொல்றது பக்குவத்தினால, எனக்கு இருக்கிற முதிர்ச்சியினால, எனக்கு இருக்கிற டேலண்டால எனக்கு இந்த சம்பாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு ஜாக்கிரதை, அது உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு போட்ட உங்களுக்கும் எனக்கும் போட்ட பிச்சர். கர்த்தர் சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு நமக்கு கொடுத்தவர் கர்த்தராம். அதுதான் வசனம் சொல்கிறது. ரெண்டாவது வார்த்தையை பாருங்க. இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல். அப்படின்னா நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், நான் இவ்வளோ சேர்த்து வைப்பேன், நான் இதை என் ஃப்யூச்சருக்கு வைப்பேன் அப்படின்னு நீங்கள் மனக்கணக்கு போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு யார் இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக பேசுகிறாரு என்றே எனக்கு தெரியாது. இதை கர்த்தர் உங்கள் இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் 16 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். கர்த்தரை நீ மறந்தீங்கன்னா உங்களுக்கு வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும். என்ன வார்த்தை? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்ற வார்த்தை வரும். இன்னைக்கு நம்ம அதை அறியாமல் நம்ம சொல்கிறோம்ல, இது என் சாமர்த்தியம், என் சாமர்த்தியத்தினால நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் சாமர்த்தியத்தினால இந்த இடத்த நான் வாங்கி வைத்திருக்கேன், என் சாமர்த்தியத்தினால இந்த வீடை கட்டியிருக்கேன், என்னுடைய பலனால என்னுடைய சம்பளத்தினால இந்த காரியங்கள் நடந்தது, என்னுடைய ஐஸ்வர்யத்தினால தான் நீ இன்னைக்கு நல்லா உட்கார்ந்துருக்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு நம்மளையே நம்ம சொல்லிட்டு இருக்கனா கற்று சொல்ற ஜாக்கிரதையா இரு, நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இரு. ஆனால் சொல்றாரு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தவர் அவர், பலனை உனக்கு கொடுத்தவராக கர்த்தர். இன்றைக்கு கத்திரிடத்தில் நம்ம சமர்ப்பிக்கிற ஆண்டுகளே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஆண்டுகிறேன், நான் இவ்வளோ சேர்த்து வைப்பேன், நான் இவ்வளோ பண்ணுவேன், இதை வாங்குவேன், அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஏன் சாமர்த்தியத்தையும் ஏன் பலனையும் நம்பி நான் நிறைய வார்த்தைகளை என்ன அறியாமல் நான் சொல்லியிருக்கேன்ப்பா, என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் தயவாய் பண்ணிங்க. எனக்கு நீங்கள் கொடுக்குற ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், சம்பத்தாக இருக்கட்டும், அது நீங்கள் போட்ட பிச்சப்பா, அது நீங்கள் கொடுத்த பலன் ஆண்டவரே. உங்கள் பலத்தினாலே இதை சம்பாதிக்க முடிஞ்சது, உங்கள் பலத்தினாலே இந்த ஐஸ்வர்யத்தை பெற முடிஞ்சது, எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் சொல்லும்போது கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ண பண்ணவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா இவ்வளோ நாள் ஆண்டவரே நான் சம்பாதிக்கிறேன், ஏன் சம்பளம் தான், என் பணம் தான். நான் உண்மையிலே சொல்கிறேன், என் சம்பளம் என் பணம் நீங்கள் என்றைக்கு நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கே நம்ம ஜீரோ ஆகிடும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இது என்னுடைய பலனும் இல்லை, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, இது என்னுடைய ஐஸ்வர்யமே இல்லை, எல்லாமே நீர் கொடுத்த பலனினாலே இவர்களை சம்பாதித்தேன் ஆண்டவரே. உங்களுடைய பலத்திற்காக நன்றி, உங்களுடைய பலன் தான் அப்பா, நீங்கள் உங்கள் பலத்தினால தான் நான் நிற்கிறேன், நீ உங்களுடைய பலன் கண்டு இல்லைன்னா ஆண்டவரே நான் எங்கேயோ அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த பலத்திற்காய் நன்றி, நீர் கொடுத்த வீட்டிற்காய் நன்றி, நீர் கொடுத்த அடர புத்திக்காய் நன்றி, நீர் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி, நீர் கொடுத்த சாமர்த்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நீ தயவாய் மன்னித்த ஆண்டவரே. நீங்க கொடுத்த, நீங்க போட்ட பிச்சையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீ போட்ட காரியங்களினால் கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் அல்ல, உம்முடைய பலனினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஞானத்தை அறிவே நீர் எங்களுக்கு தந்ததற்காய் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சிந்தைகளில நீர் வார்த்தைகளை புகுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. மன தெளிவை கட்டளையிட்டீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கணும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.